நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவன் சின்னதுரை 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்றதை அடுத்து இயக்குநர் ரஞ்சித் மாணவனை நேரில் சந்தித்து பாராட்டியுள்ளார். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. சில மாதங்களுக்கு முன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவர் சின்னதுரை சாதிய வன்கொடுமை காரணமாக சக மாணவர்களால் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 12 வகுப்பு படித்து வந்த மாணவர் சின்னதுரைக்கு அவரது ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு சென்று பாடம் கற்றுக் கொடுத்தனர். பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த சின்னதுரை 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனை அடுத்து இயக்குநரும் நீலம் பண்பாட்டு மைய நிறுவனருமான பாரஞ்சித் மாணவன் சின்னதுரையை நேரில் தனது அலுவலகத்துக்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டியுள்ளார். அப்போது மாணவன் சின்னதுரை பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்வதற்கு தான் விண்ணப்பம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து கல்லூரி கட்டணம் மற்றும் எவ்வித உதவியாக இருப்பினும் நீலம் பண்பாட்டு மையம் தயாராக உள்ளது என்று பாரஞ்சித் உறுதியளித்துள்ளார். முன்னதாக முதல்வர் MK ஸ்டாலின் மாணவன் சின்னதுரையை நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததோடு பேனா ஒன்றையும் பரிசளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சின்னதுரை, என்னை தாக்கியவர்களும் படித்து மேலே வர வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசினார். சின்னதுரையின் இந்த பேச்சு தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் சின்னதுரைக்கு பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.